கண்டறியப்பட்டது. இதனால் கணையம், கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நம்ம தமிழ்நாட்டோட சில பகுதிகளில் கோடைமழை ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் உச்சபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் இருக்குது. கோடைமழை தொடர்ந்து பெய்தால் கூட இதே நிலைமை தான் ஜூன் மாதம் வரைக்கும் நீடிக்கப் போகுது. அனாவசியமாக வெயிலில் போகிறத நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஆனால் கட்டிட வேலை மாதிரியான சில வேலைகளை வெயில் என்று தான் செய்ய வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அலுவலகம் போகிறதுக்கும் சில அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கும் நம்ம வெயிலில் போகிறது தவிர்க்க முடியாது. காற்றில் கலந்திருக்கிற நீராவியோட அளவு குறிக்கிறதுக்கு ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறோம். சுற்றி இருக்கிற நீர்நிலைகள், அப்போதைய வெப்பநிலை, காற்றின் வேகம் மற்றும் அழுத்தம், இதை பொறுத்து காற்றின் ஈரப்பதம் வேறுபடும். இருக்கிற வெப்பநிலை பொறுத்து காற்றால் இவ்வளோ ஈரப்பதத்தை தான் கொள்முதல் பண்ண முடியும்னு ஒரு லிமிட் இருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா, காட்டன் பஞ்சு தண்ணீரை நல்லா உறிஞ்சும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே தண்ணீரை உறிஞ்ச முடியாது. இந்த பஞ்சு மாதிரி தான் காற்றும். நார்மலாக நம்ம உடல் வெப்பநிலை, அதாவது பாடி டெம்பரேச்சர், 36 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கும். நாம் வெயிலில் போய் உடல் சூடாகும் போது நம்ம உடலில் இருக்கிற வியர்வை நாளங்கள், அதாவது ஸ்வெட் கிளான்ஸ், உடல்லிருந்து வியர்வை வெளியேற்றி உடல் வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த வியர்வை ஆவியாகும் போது உடலில் இருக்கிற அதிகப்படியான வெப்பம் காற்று மண்டலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புலேருந்து எவ்வளவு தான் வியர்வை வெளியேறினாலும் அது எவாப்ரேட் ஆகாது. ஏன்னா காற்றால் அதுக்கு மேலே ஈரப்பதத்தை கொள்முதல் பண்ண முடியாது. இப்போ வியர்வை நம்ம உடம்போடையே தங்கிட்டு இருந்தனால வெப்பமும் வெளியே போகாது. ஒரு பக்கம் உடம்புலேருந்து வியர்வை வெளியேறி நம்ம டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கோம், ஆனால் சன்கிட்ட இருந்து வெப்பத்தை அப்சர்வ் பண்ணி நம்ம பாடி டெம்பரேச்சர் கூடிகிட்டே போகும். இப்படி உடலில் வெப்பநிலை கூடிகிட்டே போய் தலை சுத்து, மயக்கம், தலைவலி எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த நிலைமையை ஹீட் எக்ஸாஸ்டன் சொல்லுவாங்க. இந்த பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வருது. இந்த நிலைமை தொடரும் போது ஒரு கட்டத்தில் வியர்வை சுரப்பிகள் வேலை செய்கிறது கூட நிப்பாட்டிரும். ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லப்படுற இந்த வெப்ப பக்கவாதத்தினால நம்ம பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர் அப்படின்னு எந்த ஆர்கன் வேணாலும் பாதிக்கப்படலாம். உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட உயிரை காப்பாற்ற முடியாமலும் போகலாம். இந்த மாதிரி கொடூரமான வெயிலில் வேர்த்து கொட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலோ, கொஞ்சம் தலை சுத்தினாலோ, இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தாலோ உடனடியாக நம்ம நிழலில் ஒதுங்கி ஓய்வெடுக்கணும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட யாரையாவது பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்கள ஒரு நிழலான காற்றோட்டமான பகுதிக்கு கொண்டு போய் முதல்ல ஆடைகளை நல்லா தளர்வாக்கி விடணும். அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டர் இல்லாமல் சாதாரண தண்ணியை உடம்பு முழுக்க ஊற்றி விடணும். அவங்க கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரோ எலக்ட்ரோலைட்டோ கொடுக்கலாம். ஆனால் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி தண்ணியை கொடுக்காதீங்க, அது மூச்சுத்திணறலை ஏற்படுத்தும். இப்படி இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அடுத்தது அவங்கள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்பலாம். இந்த வெயில் நேரத்தில் என்னென்ன குடிக்கணும், என்னென்ன சாப்பிடணுங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அவாய்ட் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம உடை. நம்ம கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத ஜீன்ஸ் நம்ம கால்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாயிடுச்சு. அதே மாதிரி ரொம்பவும் இறுக்கமான உடைகள், இந்த மாதிரி ஹெவியாக டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற வெப்பம் வளிமண்டலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தடைப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், காரை நம்ம ரொம்ப நேரமாக வெயிலில் நிறுத்திருக்கும் போது அது வெளியில் இருக்கிற ஹீட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஹீட்டில் கூட ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால விண்டோஸ் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏசியை போட்டு எல்லா வெப்பமும் போனதுக்கப்புறமா குழந்தைங்களையும் பெரியவங்களையும் வண்டியில் ஏற்றுறது நல்லது. இந்த மாதிரி கோடை காலத்தில் நண்பகல் வெயிலில் நாம் விட்டமின் டிக்காக போய் நிற்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்லை. மலை வெயிலையோ இல்லை மாலை வெயிலையோ பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பல லட்சம் பேர் ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு சேனலில் வர்ற விழிப்புணர்வு வீடியோ கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா விட்டமின் டியால் வரக்கூடிய பாதிப்புகள் பெரும்பாலும் சரி செய்யக்கூடியவை, ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்கால் வரக்கூடிய பல பாதிப்புகள் நிரந்தரமானவை.